வணக்கம், இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பேராய்வாளர் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் இரண்டாவது முறையாக ஒரு நூல் தொகுப்பை வெளியிட இருக்கிறாங்க. அந்த நூல் தொகுப்பு சற்றேறக்குறைய 34 புத்தகங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு. ஏற்கனவே வந்து 25 புத்தகங்கள் அடங்கிய தொகுப்பை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது அது கூடுதலாக இருக்கின்ற புத்தகங்கள் அனைத்தும் 34 புத்தகங்கள், தனித்தனி புத்தகங்கள், 34 புத்தகங்களை கொண்ட ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பினுடைய மொத்த பக்கங்களின் அளவு வந்து 17,000 பக்கங்களை கொண்டது. 34 புத்தகங்களும் 17,000 பக்கங்களை கொண்டது. நீங்கள் இதை பணம் கொடுத்து, அதாவது புத்தகம் வெளிவந்து இந்த புத்தகத்திற்கான அட்டைப்படம், நீங்கள் அட்டைன்னா வந்து சாதாரண அட்டை இல்லை, கெட்டி அட்டையுடன் கூடிய இந்த புத்தகத்தினுடைய மொத்த விலை வந்து 16,000 ரூபாய். அதாவது 16,000 ரூபாய் மொத்தமாக நம்ம வாங்கணும்னா. ஆனால் பாருங்கள், இந்த முன்வைப்பு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்டது. அறிமுகப்படுத்தப்பட்டதில் பலர் வந்து தன்னை இணைத்து கொண்டிருக்காங்க. அவங்க தன்னுடைய பங்களிப்பையும் கொடுத்துருக்காங்க. புத்தகம் எல்லாமே அச்சாகி வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 6 புத்தகங்கள் அச்சாகி வர வேண்டியது இருக்குது. மொத்தம் புத்தகத்தினுடைய அச்சுக்கூலி அப்படின்னு பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய ஒரு 44,00,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுக்க வேண்டியதில்லை, மொத்த தொகை வந்து 44,00,000. அதில் வந்து 39,00,000 ரூபாய் ஐயா மாசோ விக்டர் அவர்களால் வந்து அச்சகத்துக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 5,00,000 ரூபாய் வந்து கொடுக்க வேண்டி உள்ளது. இப்போ 5,00,000 ரூபாயும் வந்து கொடுத்துட்டா அந்த 6 புத்தகங்கள், எஞ்சி 6 புத்தகத்தையும் அனுப்பிடுவாங்க. அந்த 6 புத்தகத்தையும் எடுத்து உடனடியாக ஒரு பெரிய வெளியீட்டு நிகழ்வை நடத்தி ஏற்கனவே முன்பதிவு திட்டத்தில் இணைந்தவர்களுக்கு புத்தகத்தை அனுப்பி வைப்பதும், புதுசாக இந்த முன்பதிவு திட்டத்தில் வந்து இணைபவர்களுக்கு புத்தகத்தை அனுப்புவதும் நடைமுறையாகிவிடும். என்னது, 44,00,000 ரூபாய் மதிப்புள்ள இந்த மொத்த தொகுப்பில் அச்சுக்கூலியில் நீங்கள் வந்து 39,00,000 எப்படி கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ஏற்கனவே இந்த 25 நூல்கள் கொண்ட தொகுப்பை வந்து விற்று அதில் வந்து முன்னாடி வாங்கின அந்த முன்பதிவுக்கு எல்லாம் போய் அதன் பிறகு அதில் விற்பனையான இது எல்லாத்தையும் வச்சு இதில் ஒரு முதலீடாக போட்டு கூடுதலாக இந்த அச்சுக்கூலிக்கு குறைகின்ற அந்த தொகையை தனிப்பட்ட முறையில் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வந்து தன்னிடம் உள்ள எல்லா அந்த இது பொருள் நகை, தன்னுடைய மகளுடைய நகை, இது எல்லாத்தையும் அடக்கி வச்சது. ஏன்னா இது சொல்கிறதுல ஒன்றும் தவறாக எனக்கு தோணலை. ஏன்னா ஒரு வரலாற்று பேராய்வாளரினுடைய ஒரு முயற்சி எவ்வளவு கடினமான சூழலை தாங்கி நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். அவங்க மகள் அவங்களுடைய நகைகளெல்லாம் வாங்கி வச்சு அடகு வச்சு ஓரளவு தொகையை கொடுத்துருக்காங்க. கூடுதலாக கடந்த மாதம், அதாவது டிசம்பர் மாதம் தொடங்கி, டிசம்பர்னு நினைக்கிறேன், டிசம்பர் 14 ஜனவரி மாதம் முழுமைக்கும் ஐயா மாசோ விக்டர் அவர்கள் வந்து ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தில் இருந்த பொழுது அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக இந்த புத்தகங்கள் குறித்தோ அவங்கவுங்கள்ட்ட பேசி அவங்களுடைய கருத்தை சொல்லி இவங்களுடைய எண்ணத்தை சொல்லி ஒரு 5,00,000 ரூபாய் சேகரித்து கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னன்னா, மொத்தமாக 44,00,000 ரூபாயில் 39,00,000 ரூபாயானது அச்சகத்திற்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் 5,00,000 ரூபாய் வந்து கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 17,000 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகங்களை மொத்தமாக தனித்தனியாகவோ அல்லது மொத்தமாகவோ நீங்கள் வாங்கும் பொழுது கொடுக்க வேண்டிய மொத்த விலை வந்து 16,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த முன்பதிவு திட்டத்தில் நம்ம ஐயா சொல்லியிருக்கிறது என்னென்னா, 10,000 ரூபாய் கொடுக்கின்றவர்களுக்கு, 10,000 ரூபாய் கொடுத்து தன்னுடைய பெயர் முகவரியை பதிவு செய்கின்றவர்களுக்கு 16,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை நம்ம அனுப்பி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம புத்தகத்தை விரைந்து வெளியிட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போது இந்த 5,00,000 ரூபாய்க்கு அதிகபட்ச முன்பதிவு ஒரு 50 முன்பதிவு வந்துட்டால் போதும். 50 முன்பதிவு வந்துருச்சுன்னா இந்த தேக்க நிலையில் இருக்கின்ற இந்த புத்தக வெளியீடானது விரைந்து நடத்தி முடிக்கப்படும். அப்போது இது அந்த வரலாற்று ஆய்வு புத்தகங்களுடைய இது என்ன,
அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய விலை என்ன, எந்த வங்கி கணக்கு எண்ணுக்கு வந்து தங்களுடைய முன்வைப்பு தொகையை நீங்கள் அனுப்பணும், இந்த விவரம் எல்லாமே இந்த காணொளி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். என்னென்ன புத்தகம் வர இருக்கின்றது, 34 புத்தகத்தினுடைய பெயர்களும் அதனுடைய விவரங்களும் கொடுத்துருக்கோம். அதே போல் நீங்கள் வந்து எந்த வங்கி கணக்கு எண்ணுக்கு தங்களுடைய முன்பதிவு தொகையை அனுப்ப வேண்டும் என்கின்ற விவரத்தையும் இந்த காணொலியினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதே போல் நீங்கள் பணத்தை போட்டுட்டு பணம் போட்டதற்கான விவரத்தையும் உங்களுடைய அஞ்சல் முகவரியையும் அனுப்பி வைக்க வேண்டிய அந்த வாட்ஸ்அப் எண் இருக்கு இல்லையா, பகிரி எண்ணையும் இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குறோம். இந்த விவரங்கள் எல்லாமே இருக்குது. உண்மையிலேயே ஐயா மாசா விக்டர் அவர்களுடைய வரலாற்று ஆய்வு நூல் இந்த இனம், தமிழ் இனம் தன்னுடைய வரலாறை, தன்னுடைய பண்பாட்டை, தன்னுடைய பெருமிதங்களை சேமித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தால் ஐயா மாசா விக்டர் அவர்களுடைய நூல் தொகுப்பை வந்து சேமித்து வைத்திருக்கலாம். இதுதான் நான் வந்து சுருங்க இந்த நூல் குறித்து சொல்ல நினைப்பது. ஏற்கனவே உள்ள நூல் தொகுப்பையும் என்னால் வாங்க முடியல, இந்த நூல் தொகுப்பையும் எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் ரெண்டையுமே ஒரே தமிழையில் முயற்சி செஞ்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அதே போல் தான் 12,000 ரூபாய் மதிப்புடைய, இல்லை 12,000 இல்லை 14,000 ரூபாய் மதிப்புடைய அந்த 25 நூல் கொண்ட தொகுப்பு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது. முன்பதிவில் வந்து 8,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதே போல் இப்போ வந்து இந்த 34 நூல்களை கொண்ட தொகுப்பை வந்து 10,000 ரூபா முன்பதிவுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இது எல்லாமே ஏற்கனவே 25 நூல்கள் கொண்ட தொகுப்பு, இந்த முறை இருக்கின்ற 34 நூல்கள் கொண்ட தொகுப்பு, 34 அந்த 25 சேர்த்து 59 நூல்களையும் சேர்த்து வாங்க நினைப்பவர்களுக்கும் ஒரு முன்பதிவு இருக்குது. அந்த முன்பதிவில் என்ன திட்டம்னா, மொத்தமே நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ 27,000 ரூபாய் வரும், 27,000 ரூபாய் வரும். ஆனால் இந்த ரெண்டு தொகுப்பையும் ஒரு சேர வாங்க நினைப்பவர்களுக்கு 22,000 ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு மொத்தம் 59 நூல்கள், அந்த பழைய தொகுப்பினுடைய 25 நூல்களும் புதிய தொகுப்பினுடைய 34 நூல்களும் அனுப்பி வைக்கப்படும். அப்போது நீங்கள் இந்த வரலாற்று ஆய்வு நூல் உங்கள் இல்லத்தில் அவசியம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களா, உங்களால் படிக்க முடியல, உங்கள் பிள்ளைகள் படிக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் ஒரு இனம் தன்னுடைய வரலாற்றை, தன்னுடைய வரலாற்றின் தொன்மத்தை, தன்னுடைய மொழியினுடைய தொன்மத்தை அறிந்து கொள்ள, வேர்ச்சொல்லினுடைய தொன்மத்தை அறிந்து கொள்ள தேடும் பொழுது இந்த நூல்கள் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி உங்கள் வீட்டில் நம்ம பெரிய பெரிய சொத்து எல்லாம் சொல்லியிருப்போம்ல, எலக்ட்ரானிக்கில் 25,000 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கிறோம், அதனால் பார்த்தீங்கன்னா அதோடய அதிகபட்ச ஆயுள் காலம் வந்து 10 வருஷம், நல்ல டிவி தான். 50,000 ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்குகிறோம், அதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 100,000 ரூபாய்க்கு இன்றைக்கி செல்ஃபோன் வாங்குகிறாங்க, அதிகபட்சம் 3 வருஷத்துக்கு மேலே அந்த செல்ஃபோனை பயன்படுத்துறதுல அது பழைய மாடல் ஆயிடுது. அப்போ பல்வேறு பொருள், ஆடம்பர பொருள், பல்வேறு பொருள்களை நம்ம வாங்கி வீரெல்லாம் நிரப்பி வச்சுருக்குறோம். ஆனால் இது தன்னுடைய வரலாற்றின் தொன்மத்தை தாங்கி ஆய்வு நூல்களின் தொகுப்பு. தயவுசெய்து உங்கள் வீட்டில் ஒரு செலவாகவே இதை செய்து வாங்கி இந்த தொகுப்பை வைத்திருங்கள். இந்த தொகுப்பை வாங்க விரும்புகிறவர்கள் இந்த காணொலி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கின்ற விவரங்களை அணுகி உங்களுடைய முன்வைப்பு தொகையை இங்கு இருக்கின்ற வங்கி கணக்கு எண்ணுக்கு செலுத்தி இதன் மூலம் ஒரு வரலாற்று ஆய்வு நூல் வெளிவருவதற்கு உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இது ஒரு பெரிய முயற்சி, ஒரு தனி மனிதனாக ஒரு 44 லட்சம் ரூபாயை வந்து முதலீடு செய்து இந்த ஐயாவுக்கு 82 வயசில் வந்து ஒரு 44 லட்சம் ரூபாயை முதலீடு செய்து அதில் அவர் லாபம் பார்க்குறதுக்காக செய்யலை. 44 லட்சத்தை இந்த வயசில் ஒரு புத்தகத்தை எழுதி அதில் விற்று அதில் 1 கோடி அவர் சம்பாதிச்சிடணுன்னு அதை செய்யலை. ஆனால் இவ்வளவு காலம் தான் உழைத்த உழைப்பு ஒரு பதிவாக இருக்க வேண்டும், அந்த பதிவு எதிர்கால தமிழ் தலைமுறைக்கு பயன்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வேலையை ஐயா செய்கிறாங்க. ஐயாவுக்கு நம்ம துணை நிற்கணும். மொத்தமாக 2 தொகுப்பையும் சேர்த்து வாங்கினா மிகப்பெரிய மகிழ்ச்சி, இல்லை நான் ஒவ்வொரு தொகுப்பாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து ஒவ்வொரு தொகுப்பாக வாங்கி ஐயாவினுடைய நூல்கள் வெளிவருவதற்கு
நாம் உறுதுணையாக நிற்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.